ஏன் ஜெட்டை திரும்ப ஒரு ரிவ்யூ பண்ணிட்டாங்க அப்புறம் ஓடு. 1v3 ஆர் வாட்? 1v4ஆ? ஓ மை காட் க்ரோஸா, 1v4 ஆர் வாட்? வேற லெவல் இருத்தனும். அடிபொத்தே ஆர் வாட்? ஜெட்டு ஜெட்டு வேகத்தில் ஆடுறாப்லே, அர்ரா மாதிரி அடி கைஸ். க்ரோஸா போல்தே அடி ஒன்றும் இடி போல் இருந்தது, ஆனால் சரியான அடிங்க. க்ரோஸாவோட பவரே மகிமை தான், மகிமை தாங்க. ஐ திங்க் ஹார்லி காட் வந்து 1v3 பண்ணார்னா அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பார்த்துட்டாங்கயா, பார்த்துட்டாங்கயா, பார்த்துட்டாங்கயா. நீ தெரிஞ்சு 1v3 நடக்க வாய்ப்பு இருக்கியா? ஆடா போங்க ஜி, நல்ல ஓப்பன், மூணு பேருமே ஓப்பன். என்னையாச்சு, அருமையான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் ஏடபிள்யூ முத கொண்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க, அங்கேருந்து அழகாக நாக்கு வைக்கலாம் தெரிஞ்சு. ஸோ டீம் 11ட்டு பவர்ஃபுல் கன்னு எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஜெட் ஐ திங்க் ஏடபிள்யூ வச்சுருக்காப்புல, அங்கே ஒரு ஆஹா என்ன பண்ணுறாப்புல இந்த ஒர்க்கு. ஜோராக்கா போடு, ஏடபிள்யூ ஷார்ட் ஆர் வாட்? அருமையான நாக்கு, ஆனால் சொல்லலை, பவர்ஃபுல் கன்னு, மேக் தம் பவர்ஃபுல். நேற்று யார் ப்ரோ பண்ணாங்க டீம் ஸ்னைப்பு? யார் பண்ணா, யார் பண்ணானே தெரியல, யாருமே பண்ணலை. நேற்று யார் ப்ரோ பண்ணா, நேற்று யார் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று நான் லைவ் பார்த்தப்ப யாருமே தெரியல. ஓ மை காட், நேடு பொல்த்து யார் வாட்? நேற்று யாருமே பண்ணல ப்ரோ, யார் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நேற்று நான் லைவ் பார்த்தேனே, யாருமே பண்ணலையே. ஓடு, வேற லெவல் ஸ்ப்ரேயே போட்ட, ஆனால் ஒரு அடி கூட போடலை. யார் ப்ரோ பண்ணா, பண்ணாங்க பண்ணாங்கன்றீங்களே, யார் பண்ணா? நேற்று லாண்டதே 14 பேர் தான். நேற்று நீங்கள் லாண்டிங்களா? முத லாடவே இல்லை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு லாண்டிங்களா? முடிந்து விட்டது லாஸ்டிக்கில். யாருக்கு ஜெட்டு தான் நான் 60 யூசி ஏரே லெவல் ப்ரோ. ஏய் எப்படி, யார்கிட்ட, எங்க கிட்டயா சண்டை? முன்ன பின்ன சவுண்ட் ஜாஸ்தியா இருந்தா அதை நம்பி ஏமாந்துடப்படா, தெரியுதா?